அதாவது இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவரும் ஒரு நடிகர் தான், யாரு, செலன்ஸ்கி, ஒரு காமெடி நடிகர், அவர் தான் இப்போ அதிபரா இருக்கிறார். அதனால ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்கு கிஃப்ட் கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியா. இந்த நேரத்தில் ஒரு காலத்தில் காட்டில் மனிதர்களும் மிருகங்களும் ஒன்னா தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்த கொஞ்ச நேரத்தில் நாகரிகம்ங்கிறது உள்ள புகுந்து மனிதர்கள்லாம் நாங்கள்லாம் பயங்கர டீசண்டியா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிருகங்கள் எல்லாம் நீ என்ன அங்கே போயிட்ட, நாங்களும் வர்றோம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நாளாக இப்போ நம்மளை தேடி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மிருகங்களும் நாமளும் ஒன்றா கார வீட்டில் சேர்ந்து வசிக்க போகிறோம், இல்லை கூரை வீட்டிலையும் சேர்ந்து வாழலாம். எப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்தா தானே புரியும். பாருங்க. மனுஷங்க நடமாடுறாங்களோ இல்லையோ, கரடிங்க நிறைய நடமாடுதுங்க. அப்படி நடமாடின கரடிங்க தான் இது. இவர் ஒரு ஏக்கர்ல பூ விவசாயம் செஞ்சு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இத பார்த்துட்டு அந்த ஏரியா மக்கள்லாம் கரடிய கூண்டு வச்சு பிடிங்கையான்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவரும் ஒரு நடிகர் தான், யாரு, செலன்ஸ்கி, ஒரு காமெடி நடிகர், அவர் தான் இப்போ அதிபரா இருக்கிறார். அதனால ஒரு நடிகர் இன்னொரு நடிகருக்கு கிஃப்ட் கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியா. இந்த நேரத்துல ஒரு காலத்துல காட்டுல மனிதர்களும் மிருகங்களும் ஒன்னா தான் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்த கொஞ்ச நேரத்தில் நாகரிகம்ங்கிறது உள்ள புகுந்து மனிதர்கள்லாம் நாங்கள்லாம் பயங்கர டீசண்டியா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிருகங்கள் எல்லாம் நீ என்ன அங்கே போயிட்ட, நாங்களும் வர்றோம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நாளாக இப்போ நம்மளை தேடி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மிருகங்களும் நாமளும் ஒன்றா கார வீட்டில் சேர்ந்து வசிக்க போகிறோம், இல்லை கூரை வீட்டிலையும் சேர்ந்து வாழலாம். எப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தா தானே புரியும். பாருங்க. மனுஷங்க நடமாடுறாங்களோ இல்லையோ, கரடிங்க நிறைய நடமாடுதுங்க. அப்படி நடமாடின கரடிங்க தான் இது. இத பார்த்துட்டு அந்த ஏரியா மக்கள்லாம் கரடிய கூண்டு வச்சு பிடிங்கையான்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க.